ஃபில்மி ஃபோக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் தனுஷ் நடிப்பில் இறுதியாக வெளியாடப்படும் மாரட். இந்த படம் ஓடிடியில் வெளியானது. கார்த்திக் நரேன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் தனுஷ் மாலவிகா மோகன் ஸ்மிருதி வெங்கட் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு பெறாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த நிலையில் நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்த வெளியாக இருக்கிற படம் திருச்சிற்றம்பலம். மித்ரன் ஜவஹர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. திருச்சிற்றம்பலம் படத்தில் நித்யா, ராஷிகண்ணா, பிரியா பவானி சங்கர் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரதி ராஜா, பிரகாஷ் ராஜும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை வெளியிடுறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. சில வருடங்களுக்கு பிறகு நடிகர் தனுஷ் படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. இதனால படம் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த படம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வெளியாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் தனுஷோட போட்டி கருதப்படக்கூடிய நடிகர் சிம்புவோட விந்து தணிந்தது காடு படமும் அதே தேதியில வெளியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ பல வருடங்கள் கழிச்சு ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல வெளியாக இருக்கிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சினிமா நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி ஃபோக்கஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And actually, on the music, Purthoriko, I have to give the credit to him because naan music panita. Adukapra, on the sound, munadi enna solinga, on the sound vechi ella pannalam, but naan maranditen, aarar pannumoda. Naan adhu oru music, adula vara background beats ellame panitten. Adukapra, avaru vandu aarar in studio la paakumoda, adhu use panni pona appadi irukku nu sonnaru. So, appadi theriyunga, neenga okkarunga, ippa naan pandra appadi solli. அப்படி பண்ணதுதான் அது. ஸோ தேங்க்யூ ஃபார் நோட்டீசிங் தட். அதுதான் அதோட ஐடியாலஜி. இப்போ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் எல்லா பேக்ரவுண்ட்ஸ் கூட நான் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ யூ வில் என்ஜாய். அந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், சீன் பற்றி பேசியிருப்போம், கேரம்ல கொஞ்ச நேரம் பேசியிருப்போம், சீன் இன்டர்வியூனு சொல்லியிருப்போம். அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது இட் டேர்ன்ஸ் கம்ப்ளீட்லி இன்டு அன் அதர் டே. அதான் அமர் தான் அந்த மாதிரி மாறிடுவார். அண்ட் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் தான், இவ்வளோ விஷயங்களை வந்து வெறும் கண்ணிலேயே வந்து சொல்ல முடியுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். அண்ட் லைக் மீ யூ கேஸ் நோ கமல் சார், பர்ஃபாதர் சார் அண்ட் சேது சார், ஸோ மூணு பேருமே டேம் குட் ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் கண்ணில் வந்து பட் ஃபாதர் சார் வந்து எப்படி பண்ணுறான்னு நானும் திருப்பி கேட்பேன், எப்படி சார் கண்ணில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இஸ் சச் அ கிரேட் பர்சன் டு ஒர்க் வித். இப்போ கமல் சார் ஆகட்டும், சேகர் சார் ஆகட்டும், அவங்க ரெண்டு பேருக்கு வந்து தமிழ் வந்து நல்ல பரிச்சயமா இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சார் தான், ஏன்னா அவர் வந்து வேற லாங்குவேஜ்ல வந்து பேசணும். பட் ஆனாலும் காலையில் தான் அவர் டெய்லாக் கொடுத்தேன், காலையில தான் நைட் எல்லா ஈவினிங்கும் ஷூட் இருக்கும். பட் ஆனால் அவர் ஒரு 2-3 டேஸ்ல அவருக்கு அந்த ஒர்க் ப்ராசஸ் பிடிச்சிச்சு. அது எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் இப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அது பெட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான், வேற எதுவும் இல்லை. இப்போ கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், என்ன மூவி தகவல் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இந்த மூவில ஒரு ட்ரக்ஸ், ஆல் இந்தியாவிலேயே ட்ரக்ஸ் என்ன வேணாம், நம்ம உலகத்தில் இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்தமாக பிரச்சனை இருக்கும் அப்படியே ஒரு மெசேஜ் கூட இந்த மூவில இருக்கு. நல்லா இருக்குது உங்க கன்செப்ட் அது தான். அப்போ இது மாதிரி மூவிஸ் எப்படி என்ன மாச மூவி இருக்கு ஸ்பெஷலா, அது எல்லாம் வித்தியஸ்தமா பண்ணிருக்கு. ஆனா இது பொலிட்டிக்ஸ் என்ன கரெக்டா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பெரிய பாலிட்டிக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பேசிக்லி அது என்டர்டெயின் பண்ணணும் தான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ வந்து சொசைட்டிக்கான கன்சர்ன் வந்து இருக்கு. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக வச்சு படம் பண்ணல. பேசிக் ப்ரையாரிட்டி டு கெரண்டு சினிமா வந்து டு என்டர்டெயின் பீப்புள் தான் தான். பட் அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருந்துடாமல் வென் யூ ஒர்க் வித் ஹியூஜ் ஸ்டார்ஸில் லைக் விஜய் சார், காட்சி சார், கமல் சார், எல்லாருமே எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அவங்க நம்ம கிட்ட இருக்கும்போது தென் தேசே ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ்ங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கன்னா தட் பி ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ் ஃபார் இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இல்லை.
ஸோ அந்த பாயிண்ட்ல தான் வித் அவுட் ஆஃப் பிரிங்கிங் இட்